நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் எஸ் மாஸ்டர் தளபதி விஜய் அவங்களோட கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவியாக வந்து கண்டிப்பாக அமைஞ்சிரும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நார்மலாக April 9 ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக ஹிட்டாக இருக்கும், ஒரு நல்ல வசூல் கொடுத்துருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே தளபதி 65 நோக்கி நம்ம போயிருப்போம். பட் இந்த கோவிட் வந்து இந்த மாஸ்டரோட எதிர்பார்ப்பை நம்மளை இன்னமும் தூண்டிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த படம் வெளியில் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னா வரலாற்றில் ஒரு பெரிய பேரே வந்து இந்த படத்துக்கு வந்துடும். என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக வந்து படமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போயில் விஜய் சாரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, அது பயங்கரமான வசூல் பெற்றுச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் என்னும் மாய பிம்பம், எஸ் லோகேஷ் எப்பவுமே வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா மாநகரம் எப்படி அந்த படம் வந்துச்சு என்னங்கிறதே தெரியல, ஆனால் அந்த படம் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக கைதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்தது, ஓப்பனிங் இருந்தது தீபாவளிக்கு விஜய் சார் படம் கூட. ஸோ கைதி அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேர் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் பிகிலோட கைதி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கைதிக்கு அடுத்து தளபதி 64 அதாவது மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணுவார். ஏன்னா தளபதி அவங்களோட படம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு யங் டைரக்டர் 3வது படமே தளபதி கூட, அது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அப்படி இப்படிங்கிறப்போ லோகேஷ் வந்து உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதற்கு அடுத்தா கமல் சார் கூட ஒரு படம், அண்ட் ரஜினி சார் கூட ஒரு படம், அடுத்து தளபதி கூட ஒரு படம், ராம் சரண் கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவரோட அந்த லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாஸ்டரோட ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தேட்டர் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஏர் தேட்டர் ஓப்பன்ஸ் மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க, பட் நார்மலாக தேட்டர் ஓப்பன்ஸ் வந்து இன்னும் அறிவிக்கலை. அது வந்து கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ தேட்டர் உரிமையாளர்களாக என்ன ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேட்டர் ஓப்பன் ஆன உடனே மாஸ்டரை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்காங்களாமா. அதே மாஸ்டர் டீமும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மைண்ட் செட்டு தான் வந்துட்டாங்களாமா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தேட்டர் உரிமையாளர்கள்ட்ட சொல்கிறது ஒன்று தான், ஓரளவுக்கு இந்த படத்தை கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க, ஓட்டி இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும் வைப்பாங்க. இந்த வாட்டி மாஸ்டருக்கு எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஓட்டுங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தேட்டருக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. பட் விஜய் சார் படம்ங்கிறதுனால ஒரு புஷ் இருந்து எல்லாரும் உள்ளே வருவாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை ரொம்ப நாட்கள் வந்து ஓட்டுங்க, நிறையா ஷோக்கள் வந்து ஓட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு நாட்களும் அதிகமாகும், மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவாங்க, அதே நேரத்தில் வசூல்லையும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு தேட்டர் ஓனர்ஸ் வந்து இதே ஐடியாவில் தான் அவங்களும் இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்களும் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மாஸ்டரை கொண்டு வரணும் தேட்டருக்கு ஃபஸ்ட்டு படமாக அப்படின்ட்டு தேட்டர் உரிமையாளர்கள் வந்து ஒரு பெரிய மைண்ட் செட்டில் இருக்காங்களாம். அதுக்கு ஏற்ற மாதிரியே மாஸ்டர் தயாரிப்பாளர்களும் வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டாங்களாம். ஸோ எப்போ தேட்டர் ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஈவன் ஆயுத பூஜை அக்டோபர் மாதம் எண்டில் வரும்னு நினைக்கிறேன், தீபாவளி November 1 வந்துடும். ஸோ இந்த ஆயுத பூஜை அண்ட் தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து மாஸ்டரோட ரிலீஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாஸ்டரை பார்க்குறதுக்கு. ஏன்னா சூரரை போட்டு ஓடிடியில் வர்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தாலும் அதுவும் வந்து ஓகே பார்த்துடலாம், வேறு வழி இல்லை. அண்ட் மாஸ்டரை தியேட்டரில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது எப்போ அப்படின்னு சொல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த நியூஸஸ் எல்லாம் கேட்குறப்போ கண்டிப்பாக தீபாவளி இதுக்குள்ள வந்து மாஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் தியேட்டர் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் படமாகவே மாஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்தே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி கருத்து என்ன, மாஸ்டர் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாமா, இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி எல்லாரும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.